வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியான குயிக்கான ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி பண்ணலாம். நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் போய் கேட்டிங்கன்னா கஸ்டர்ட் ஈஸியாக கிடைக்கும். அது இருந்ததுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து திக் க்ரீமி மில்க் ஒரு 1/2 லிட்டர் நான் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். இப்போ மேங்கோஸ் இல்லை, அதனால் நான் மேங்கோஸ் எடுக்கல. ஆப்பிள், பனானாஸ் அண்ட் கிரேப்ஸ் மட்டும் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளே நாள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சுவையான இந்த டெசர்ட்டை நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு காட்டுறேன் பாருங்க. நம்ம இப்போது அந்த 1/2 லிட்டர் திக் பாலை காய்ச்சிரும். எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது, பால் நல்லா காயட்டும். நமக்கு இந்த பால் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1/2 கப் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் டைல்யூட் ஆனோடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் கஸ்டர்ட் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா கட்டிக்கிட்டே ஆகிடும். அதனால் வார்ம் மில்க், ஆறின மில்க் இல்லாட்டி வார்ம் மில்கில் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா அதை டைல்யூட் பண்ணிடுங்க கட்டி இல்லாமல். பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஊற்றி கொஞ்சம் கட்டி விடாம பாருங்க. இந்த சுகரும் இந்த கஸ்டர்டும் நல்லா கலந்தாச்சு. கஸ்டர்ட் ஆட் பண்ணோடனே கொஞ்ச நேரம் அப்படி கிளறிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே திக்காகும். பாருங்க இந்த திக்னஸ் கொஞ்சம் அப்படியே அந்த கார்ன், ஐ மீன் அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா அந்த பாலோட இதானோடனே ஆஃப் பண்ணி கூல் பண்ணிடலாம். கூல் ஆனோடனே நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கஸ்டர்டில் பனானாஸ், ஆப்பிள்ஸ், அடிஷ்னல் ஃப்ளேவருக்காக நம்ம ஆலன்ஸ். யம்மி ஃப்ரூட் கஸ்டர்ட் டெசர்ட் ரெடி. இதை இப்படியும் சாப்பிடலாம், நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூலாகவும் சாப்பிடலாம். ரொம்ப யம்மியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.